ஒரு வயசு பொண்ணு என்ன நெஞ்செடுத்து இருந்தா சாமத்துல தனியா வருவேன். சொல்றதை கேளு, ஐயா முடிச்சு பார்த்து தேட ஆரம்பிச்சாருனா ஊரே கலவரமாயிரும். போயிரு. அப்ப என்ன காதலிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு சொல்லிடுறேன். உனக்கு பித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு. ஏன் கண்ணம்மா இப்படி அறிவு கெடுத்தமா நடந்துக்கிறேன்? எங்க அப்பா என்ன ஆபீஸருக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. நான் ஆசைப்படுறது ஒண்ணு, முடிவு கேட்கறது அழிவு கெட்டத்தனமா? ஐயோ ஆசைப்படுறதா நடக்காதுமா? ஏன் நடக்காது? யார் யாருக்கு என்னென்ன விஷம்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கோம். அதை யாரும் மாத்த முடியாது. வேலைக்காரனா இருந்து நான் செஞ்சதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டுக்காரனாக சொன்னா பைத்தியக்காரனமா இல்ல? அப்போ நான் மேல ஆசைப்பட்டது தப்பா? தப்புதான். தகுதிக்கு மீறி யாருமே ஆசைப்படுறது தப்புதான். ஜாதியில தாழ்ந்து பிறந்துட்டோங்கிறதுனால மனசுல வர ஆசைகள் கூட தாழ்ந்தா இருக்கணும். சட்டமே போட்டுருச்சு இந்த சமுதாயம். மனசு ஒத்து போனா கூட மனுஷங்க ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவங்களா வசந்து நீக்க ஆசைப்பட்டா தப்புங்கிறாங்க. வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிற மாதிரி வாழை இடம் கொடுத்தவன் வீட்லயே சம்பந்தம் நினைச்சா விட்டு வைக்கலாமாடா? கூட்டிட்டு ஓடி போயிட்டானே, என்ன பண்றதுன்னு உட்கார்ந்து அழுவுறதுக்கு தேவைங்க ஒண்ணு கோழைங்க இல்லடா. ஒண்ணு ரத்தத்தை புடிச்சிருவாங்க, போயிருக்காங்க, எப்படியும் புடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த பொண்ணும் உன் பையனும் மட்டும் என் கையில கிடைக்காம இருக்கட்டும். வெட்டி கூடு போட்டா பரதேசி நாயர் அந்த ஓடிதான் நாயை வீட்டை கூட வச்சு கூட்டுடா. விட்டு வச்சா எங்க மான மரியாதை எல்லாம் போயிருந்தா. இனிமே இந்த ஊர்ல ஒரு மயில் இருக்க கூடாது. தப்பிச்ச பாச்சல் ஓடிடுறா, என் மனசுல மாறாத வடுவா அந்த விஷயம் இருக்கும்போது எனக்கு இந்த காதல் தேவையா? எல்லாத்த விட உங்க அப்பா ஐயா என்ன ஒரு புள்ளமா நினைச்சிட்டு இருக்காரு. உங்க குடும்பத்து மேல விசுவாசமானவும் நம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த விசுவாசத்தை கெடுத்து நம்பிக்கை துரோகம் பண்ண என் மனசு இடம் கொடுக்கல. நான் உன்னை கூட்டிட்டு ஓடிட்டேனா அந்த நிமிஷமே உங்க அப்பா அவமானம் தாங்காம செத்துருவாரு. அவர் செத்துட்டாருன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு உங்க ஜாதிக்காரங்களாம் எங்க ஜாதிக்காரங்களை எரிச்சு சின்னாபின்னம் ஆக்கிடுவாங்க. அத்தனை பேர் உயிரை இழந்துட்டு தான் நாம ரெண்டு பேரும் உயிர் வாழணும்னா அப்படிப்பட்ட காதல் தேவையில்லை.
அதனால தான் சொல்ற கண்ணம்மா, உன் மனசுல ஏற்பட்ட இந்த எண்ணத்தை ஒரு கனவா நினைச்சு மாத்திக்க. காதலிச்சாலும் ஊரை விட்டு ஓடி போனாலே தானே நீ சொன்ன பிரச்சனை நடக்கும். எங்க அப்பா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தா நீ ஏத்துக்கல்ல? சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்றதுக்கு முன்னாடி சுடுகாட்டுல ரெண்டு குழி வெட்ட சொல்லிட்டு சொல்லு. ஏங்க நம்ம உனக்கு என்ன பைத்தியமா இல்ல என்னோட இந்த குடிசையில வாழணும்னு தலைவிதியா? ஒரே பொண்ணு செல்லம்மா வளர்த்த உடனே ஐயா எப்படி எல்லாம் கட்டி கொடுக்கணும் ஆசைப்படுறாரு தெரியுமா? அந்த மக ஆசைப்படுறத நடத்தி வைங்கன்னுதான் நாளைக்கு கேட்க போறேன். எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு முன்னால அவரோட ஜாதி வெறியில தூள் தூளா உடைய போகுது. நான் உன்னோட சேர போறேன், இது கண்டிப்பா நடக்கும்.